ஹாய் எஸ் இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறீங்க கேட்டிங்கன்னா வந்து ஆறு மாதங்கள் அப்புறமா வந்து நம்ம தமிழகத்தில் அதாவது புதுச்சேரியில் வந்து பள்ளிகள் வந்து திறந்துருக்காங்க இன்றைக்கி திறந்துருக்காங்க ஸோ வந்து மத்திய அரசோட வரி நெறிமுறைகளை பின்பற்றி வந்து இன்னைக்கு வந்து பள்ளிகள் திறந்துருக்காங்க ஸோ வந்து மாணவர்கள் என்னென்ன பண்ணாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ரிப்போர்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வழக்கம் போல் நைன் ஓ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து மாவட்ட மாணவர்கள் வந்து பெற்றோர்களுக்கு அனுமதியோடு வந்து நிறைய மாணவர்கள் வர ஆரம்பித்தாங்க அதே சமயம் வந்து சில ஸ்கூல்ஸில் வந்து கட்டாயமாக மாணவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களிடம் வந்து ரொம்பவே இது பண்ணி தடர் பண்ணி பெற்றோர்கள் அனுமதி கொடுக்க வச்சு ஸோ ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி ஒம்பது மணிக்கு வந்து பள்ளிகள் திறந்தது அதுக்கப்புறமா எல்லாரும் முகக்கவசத்தோடு இருந்தாங்க ஒன் ஹவர் ஒரு டைம் வந்து சானிடைசரில் கை கழுவணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ் தான் வந்திருந்தாங்க லைக் வந்து டென்த்து டுவெல்த்துக்கு வந்து ஒரு மூணு நாளும் நைன்த்து லெவன்த்துக்கு வந்து ஒரு மூணு நாளும் அப்படின்னு சொல்லி வாரத்தில் மூணு மூணு நாள் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து டீச்சர்ஸ் வந்து அலோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து ஆறு நாளும் பள்ளிகள் வந்து இயங்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் எழுதலைன்னா லெட்டர் நீங்கள் கொடுக்கலனா உங்களுக்கு வந்து அலோட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்சு சாப்பாடு பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கூல்லேயே மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கூல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து நீங்களே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து வந்து எந்த ஒரு ஸ்கூல்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொடுத்துருக்காங்க நீங்களே தான் வரும் தனி தனி மனிதன் இடைவெளியோடு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து அங்கே கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் வந்து பள்ளிகள் வந்து திறக்கப்படலை பாண்டிச்சேரியில் தமிழகத்திலும் பள்ளிகள் திறந்தால் கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் வந்து பள்ளிகள் திறக்காது ஸோ அதுக்கப்புறமா நாலு மணிக்கு வந்து பள்ளிகள் வந்து லீவ் விட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்த பேட்ச் வந்து அடுத்த நாள் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது வரைக்குமே வந்து யாருக்கும் கொரோனா பாதிக்கல அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ வந்து யாருக்கா கொரோனா மேபி வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் ரிசல்ட் வந்துச்சுன்னா மிகப்பெரிய சீக்கிரம் ஆகிடும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதுக்கான ஆபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை